சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னென்று வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ அவருடைய படங்களுக்கு மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படத்துலையும் பாடல்கள்லாம் எழுதிட்டு வராரு. அவருடைய படங்கள்லாம் இருக்கும் போது அவருடைய ப்ரொடக்ஷனாகவும் இருக்கும், அப்படி இருக்கும் போது அவர் தனியாக அதுக்கு காசு வாங்க மாட்டாரா இல்லையா, இது போல பல கேள்விகள்லாம் இருக்கும். இப்போ அவர் லிரிசிஸ்டா அறிமுகமானதுனால அதுக்கும் தனியாக பேமெண்ட் வாங்குறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும், அவரே வந்து உங்ககிட்ட சொன்னாரா, இது போலலாம் பல கமெண்ட்ஸ்களை கொடுப்பீங்க. ஆனால் அவர் அந்த பணத்தை என்ன பண்றாருன்ற வரைக்கும் இப்போ தகவல் வெளியா இருக்குங்க. இவர் பாடல்களை எழுதுறது ஒரு அமௌண்ட் வாங்குறாரு, அந்த அமௌண்ட்டை ஒரு பிரபலமான குடும்பத்துக்கு கொடுக்கறாராம், அதாவது டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு வராராம். அவர் யாருமே இல்லங்க, மறைந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்களுடைய குடும்பத்துக்கு தான். இவர் லிரிசிஸ்டுக்கு மட்டுமே வாங்குற அந்த அமௌண்ட் டொனேட் பண்ணிட்டு வராராம். நா முத்துக்குமார் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நிறைய நல்ல பாடல்களை எழுதி கொடுத்திருக்காரு. இதுல குறிப்பா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் எமோஷனல்ஸ் எல்லாம் இருக்குன்றத வெளிக்கொண்டு வந்த படம் தான் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. அதுலயும் குறிப்பா தெய்வங்கள் எல்லாம் இந்த சாங்க நம்ம யாரு பார்த்தாலுமே எமோஷனலா கனெக்ட் ஆயிடுவோம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடலை தனக்கு கொடுத்த நா முத்துக்குமார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு டொனேட் பண்ணிட்டு வராரு சிவகார்த்திகேயன் அவர்கள். சிவகார்த்திகேயன் அவர்களோட இந்த செயலை பார்த்து பல பேரும் பாராட்டிட்டு வராங்க. நீங்க சிவகார்த்திகேயன் அவர்களோட இந்த செயலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். கர்நாடகால ஐஜாப் அப்படின்ற பிரச்சனை பெரும் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. 3 நாட்கள் தொடர்ந்து லீவ் விட்டு இருக்காங்க. இது இப்போ அங்க இந்து இஸ்லாமிய மத பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில சிவாங்கி இதை பார்த்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க ஸ்டூடெண்டா இருக்கும் போது நாங்க என் பக்கத்துல இருக்கிறவங்க கிறிஸ்டினா, இந்துவா, முஸ்லிமா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நாங்க எதுவுமே பார்க்க மாட்டோம். இன்னைக்கு அவனோட லஞ்ச் பாக்ஸ்ல என்ன இருக்கும், அவனோட லஞ்ச் பாக்ஸ் செம்மையா இருக்குல்ல, அவன் அந்த பால செம்மையா கிக் பண்றானே, இவன் தான் என்னோட கிரஷ், இது போலதான் நாங்க பாத்திருக்கோம். இப்படி இருக்கும் போது எந்த நான்சென்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியல. இப்படி ரொம்பவே கோவமா பேசியிருக்காங்க சிவாங்கி. சிவாங்கியோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பல வருஷமாவே சிங்கிளா இருந்த பிரேம்ஜி இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. உங்களுக்காக எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குற அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.